இந்த வீடியோவில் கால் பேக் ப்ராமிஸ் அண்ட் அப்சர்வபிள் இதை பற்றியான பேசிக் இன்ட்ரடக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு சிங்க்ரோனஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஐ மீன் சீக்வென்ஷியலாக ஒன் பை ஒன்னாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து சில அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது ஜாவாஸ்கிரிப்ட்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அதை நம்ம இப்போ வந்து நம்ம தான் வந்து வித் த யூஸ் ஆஃப் கால் பேக் ஆர் ப்ராமிஸ் ஆர் அப்சர்வபிள் சம் அசிங்க் வெயிட் அந்த மாதிரியான அசிங்க்ரோனஸ் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றியான எப்படி நம்ம பேசிக்கான நம்ம அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனில் இது எல்லாம் இல்லை இந்த கால் பேக் ப்ராமிஸ் அண்ட் அப்சர்வபிள் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்சர்வபிள் பற்றி இன்டெப்த் நான் சொல்ல போகிறேன், ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு பேசிக் ஆங்குலர் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன், அது ஆங்குலர் 8 ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ நான் பேசிக் ஆங்குலர் ப்ரோக்ராமில் ஆப் காம்போனண்ட்டில் கன்சோல் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ஜி ஆன் இன்ட் ஃபங்க்ஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அதை இம்போர்ட் பண்ணணும். செகண்ட் அந்த ஈவெண்ட்டை நான் அந்த ஈவெண்ட்குள்ளே என்ஜி ஆன் இன்ட் ஈவெண்ட்குள்ள கன்சோல் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்ப எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இது வந்து இதுல கன்சோல் வந்து ஒன் பை ஒன்னா சீக்வன்ஸ்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ வந்து தனி மெத்தட்ல நான் இன்னொரு கன்சோல் போறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளே லாக்ஸ் இதுல வந்து செகண்ட் பிரிண்ட் பண்றேன். இந்த கன்சோல் பதிலாக இந்த டிஸ்பிளே லாக் மெத்தட் நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி கன்சோல் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சி சேம் அதே மாதிரி தான் சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த மெத்தடை நம்ம அசிங்க்ரோனஸாக கன்வெர்ட் பண்ணலாம். செட் டைம் அவுட்டுங்கிறது வந்து ஒரு அசிங்க்ரோனஸ் வெப் ஏபிஐ, ஜாவாஸ்கிரிப்டோட வெப் ஏபிஐ. ஸோ இந்த கன்சோலில் வந்து ஒரு செகண்ட் கழித்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே இப்போ எப்படி கன்சோல் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, செகண்ட் தேர்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஒன் செகண்ட் கழிச்சு செகண்ட்ங்கிற கன்சோல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்ன இதுல இருந்து என்ன புரியுதுன்னா தேர்டுங்கிற இந்த பர்டிகுலர் லைன் வந்து இது கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணல, கரெக்டா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதுதான் வந்து ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். இந்த அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஒரு வெப் ஏபிஐ நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஏபிஐ கால் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால் பேக் யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே Async using okay இப்படி வச்சுக்கலாம், சம் யூசிங் கால் பேக். ஓகே இந்த மெத்தட் என்ன பண்ண போதுன்னா ரெண்டு வேல்யூவை சம் பண்ண போகுது. ஓகே ஏங்கிற ஒரு பேராமீட்டர் அது நம்பராக இருக்கும், பிங்கிறதும் நம்பராக இருக்கும். இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, சேம் நம்பர் ஆர் நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டன் ஏ ப்ளஸ் பி. ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கன்சோலை நான் எடுத்துடுறேன். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்,
result equal to this dot sum என்ன கொடுக்கறோம் 5, 10 கொடுக்கறோம் ஓகே இப்போ ஒரு கன்சோல் நான் பிரிண்ட் பண்றேன் இங்க வர ரிசல்ட்ட நான் வந்து ஒரு 3 ஆல டிவைட் பண்றேன்னு வெச்சுக்கோ ஓகே ரிமூவ் பண்ணிடுவேன் ஓகே நான் ஒரு மெத்தட் போட்டிருக்கேன் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுனா ரெண்டு நம்பரை நம்ம கொடுத்த ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ண போகுது இப்போ நீ எப்பவுமே வந்து ஒரு மெத்தட் எழுதும் போது அதோட பேராமீட்டர் டைப்பை நீங்க டிஃபைன் பண்றது பெட்டர் அப்போதான் வந்து ஒரு நம்ம ஏதாவது சிலி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த மெத்தட் கால் பண்ணும்போது ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணீங்கன்னா இங்கே எரர் அடிக்கும் இங்கே எரர் போகிறோம் பாருங்க ஆர்குமெண்ட் ஆஃப் இஸ் நாட் அசெம்பிள் டு டைப் நம்பர் ஸோ எப்பவுமே ஒரு டேட்டா டைப் பண்ணி நீங்கள் வந்து பேராமீட்டரில் டிஃபைன் பண்ணும்போது இது வந்து ஃபோர்ஸ் பண்ணும் இதுதான் நான் இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் பேராமீட்டர் தான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸோ இது வந்து நிறைய எரரை வந்து நம்ம முன்னாடி சால்வ் பண்ணல இந்த எரர் வராமல் ரெண்டாவது இன்னொரு டெவலப்பர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதுன்னு நீங்கள் சொல்கிறது இன்னும் பெட்டர் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை எனின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகும்னா டிவைடட் பை போடும்போது சம்டைம் என்ன ஆகும் இங்கே வந்து பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி எதுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்ட்ரிங்கே போறீங்கனாலும் நீங்க சொல்லுது பாருங்க நம்பர் வந்து இதை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி தான் இங்க போறோம் ஏன்னா நீங்க ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போறீங்கன்னு அதுக்கு சொல்லிடும் ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே வந்து எந்த டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதுங்கிற டேட்டா டைப் நீங்க டிஃபைன் பண்றது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும்போது இது ஒரு பேசிக்கா இந்த மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எரர் ஃப்ரீயா நீங்க கோட் பண்ண முடியும் ரெண்டாவது இன்னொரு யூசர் யூஸ் பண்ணும் போதும் அவங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும் இந்த பர்டிகுலர் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றாங்க என்ன பேராமீட்டர் அது வாங்குது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறது கிளியரா டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இப்போ இந்த மெத்தடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 5 and 10 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்றோம் இது ரெண்டே பிளஸ் பண்ணி 15 வரும் 15 divided by 3 அதோட வேல்யூவை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணும் ஓகே பார்க்கலாம் ஓகே ஸோ ரிசல்ட் வந்து 5 பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ இந்த மெத்தடையே நம்ம வந்து அசிங்க்ரோனஸா கன்வெர்ட் பண்ணலாம் செட் டைம் அவுட் ஸோ இங்க வந்து நம்பர் ரிட்டர்ன் பண்ண இது அலோ பண்ணாது இப்போல ஆர் ஓகே இப்போ இந்த இதை ரிட்டர்ன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் as expected ஸோ என்ன வந்திருக்கு நாட் அ நம்பர்னு வந்திருக்கு ஏன் நாட் அ நம்பர் வந்திருக்குன்னா இப்போ உங்களுக்கு நான் இந்த ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ரிசல்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு ரிசல்ட்டை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன வருது ஸோ ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அன்டிஃபைன்ட் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணும்போது அது அன்டிஃபைண்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்டில் இந்த வேல்யூ இந்த ரிசல்ட் வந்து இதுக்குள்ள வரல ஏன்னா இது 1 second ஆகும் அதுக்குள்ளே இது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால வந்து எரர் வருது ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்கில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரி அசிங்க்ரோனஸை நம்ம ஹேண்டில் பண்ணல அப்படின்னா இதை வச்சு நம்ம எதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எரர் வரும் ரன் டைம் எரர் வரும் நம்ம கவனிக்க மாட்டோம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க இதில் ரிசல்ட் வரும் ஸோ அதை வச்சு ப்ராசஸ் பண்ணும் ப்ராப்பராக அப்படி உங்களுக்கு வந்து இதில் ப்ராப்பரான ரிசல்ட் வரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் வராது ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது யூசிங் கால் பேக்னு இந்த இதில் பார்க்கலாம் இந்த மெத்தடில் ஸோ ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நான் போடுறேன் ஓகே இது வந்து யூசர் டிஃபைன் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் எந்த நேம் வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் வைக்கலாம் ஸோ இப்போ இந்த ரிட்டர்னுக்கு பதிலாக கால் பேக் யூஸ் பண்ணி இதில் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போது இந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள ஃபங்க்ஷன் போடுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிசல்ட்டுங்கிற பேராமீட்டர் இங்கே ரிட்டர்ன் பண்ணுற பேராமீட்டர் இது இங்கே வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த பேராமீட்டரில் கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன் இந்த மெத்தடுக்குள்ளே ஓகே
என்ன பண்ணியிருக்கேன், கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கேருந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணி, ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டராக பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலயமா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க 5ங்கிறது ப்ராப்பரா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஈவன் இது அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம கால் பேக் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நீங்க எது எக்ஸிக்யூட் பண்ணாலும் இட் மீன்ஸ் லைக் இந்த கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அப்புறம் தான் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படின்னா நீங்க இந்த ரிசல்ட் வந்து ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல ப்ராப்பரான வேல்யூ இருக்கும், அது அன்டிஃபைண்டா இருக்காது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீ ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்க இதை மேனுவலா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால் பேக் பதிலாக ஸோ ஏதோ எரர் இருக்குன்னா நீங்க எரரையும் இப்படிதான் நீங்க ஹேண்டில் த்ரோ பண்ணணும். இப்படி ப்ராசஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரிசல்ட் வந்து லெவல் ஈக்குவல் டு ஆர் எரரான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. எரரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏதாவது அலர்ட் த்ரோ பண்ணுவீங்க, இல்லைன்னா அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க. இது மேனுவலா ஹேண்டில் பண்றோம். ஸோ இது வந்து கால் பேக் யூஸ் பண்ணும்போது இவ்வளோதான் லிமிடேஷன்ஸ், இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணி இதே மெத்தடு நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே சம் யூசிங் ப்ராமிஸ். ஓகே அதே மாதிரி நான் ரெண்டு பேராமீட்டர் வாங்குறேன், நம்பர் நம்பர். இதே என்ன பண்ண போது நம்பர் இது என்ன ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னா ப்ராமிஸ் ஆஃப் நம்பர் இல்லையா. ஓகே இப்போ என்ன பண்றோம், இது இவே இருக்கிறத தூக்கி நிற்கிறோம். அதுக்கு பதிலாக ஓ ப்ராமிஸ் மெத்தட் எப்படி எழுதணும்னா ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ். இது ரெண்டு பேராமீட்டர் அலோ பண்ணும், ஒன்று வந்து ரிசால்வ் ஆர் ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் ரிஜெக்ட்ல ரிஜெக்ட். ஓகே ஸோ ப்ராமிஸ் ப்ராமிஸ்ங்கிறது வந்து ES6 டைப் ஸ்கிரிப்டோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான். இதை தனியாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த செட் அமௌண்ட் அதே மாதிரி சாரி காப்பி பண்ணி போடுறேன் போட்டு இந்த கால் பேக் பதிலா நான் ரிசால்வ் ஆஃப் ஏ பிளஸ் பி போடுறேன். ஓகே இப்போ இது எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன் ப்ராமிஸ். ஓகே இப்போ அந்த மெத்தடை கால் பண்ணுறோம், கால் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுறோம் 5, 10 அண்ட் இதை எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னா தென் வச்சு நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் ஓகே இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் result by 3. ஓகே இப்போ இந்த மெத்தட நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்க்கலாம். சி சேம் அதே மாதிரி ப்ராப்பரா அந்த அசிங்க்ரோனஸ் ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு 5ங்கிற ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கால் பேக்ல வந்து எரர் நம்ம மேனுவல் ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர்ஸ் நம்மளை ப்ராமிஸில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எரர் த்ரோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் ரிசால்வ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் ஆஃப் எரர். ஓகே இந்த எரரை இன்ஸ்டெட் ஆஃப் தென் இன்னொரு மெத்தட் இருக்கு கேட்ச். என்ன பண்ணலாம் console.log error
இப்போ இது வந்து யூசர் டிஃபைன் நேம், நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் நம்ம ப்ராப்பர் வேல்யூ சென்ட் பண்றதுக்கு நம்ம ஏதோ எரர் இருக்கு அதை ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா ரிஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அந்த வேல்யூவை கேட்ச் அப்படிங்கிற ஈவெண்ட்ல நம்ம அதை அந்த அந்த வேல்யூவை நம்ம வாங்கி இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சக்சஸ் அப்படின்னா தென் மெத்தட்குள்ள வரும், ஃபெயில் அப்படின்னா கேட்ச் மெத்தட்குள்ள போகும். சக்சஸ் எப்படின்னா எப்போ வரும்னா நீங்க ரிசால்வ் யூஸ் பண்ணி எந்த வேல்யூ நீங்க பாஸ் பண்ணும் போது அது வந்து தென் மெத்தட்குள்ள வரும். ரிஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க வேல்யூ த்ரோ பண்ணும்போது அது வந்து கேட்ச் மெத்தட்ல வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் எரர் ஹேண்ட்லிங்க ஈஸியா இருக்குது கம்பேர்ட் டு கால் பேக். ஸோ பாருங்க எரர் அப்படிங்கறத வந்திருக்கு. இதுதான் ப்ராமிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்றதுன்னு.